எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ தென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ல எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ண நம்ம தளபதி விஜய் ஸ்டூடெண்ட்ஸை ஹானர் பண்ணதை பத்தி பார்க்க போறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர். No to temporary pleasures, say no to drugs. So இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம தளபதி 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்காரு. ஏஜ் 50ல ஒயிட் கலர் ஷர்ட்ல, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அந்த ஒரு ப்ராபபை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்தார். அண்ட் அவரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக பேசினார், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. நம்ம தளபதியை பற்றி நிறைய காசிப்ஸ், நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு, பட் அதை பற்றி எதுவுமே வரி பண்ணாமல் ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஈவெண்ட்டை பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து ரொம்ப நல்லாவே அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணார். நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் உள்ளே வந்தவொடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு க்ரௌட் அட்ரஸ் பண்ணிட்டு அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டு மக்களோட மக்களாக நாங்குநேரியை சார்ந்த சின்னத்துறை பக்கத்தில் உட்காந்தாரு. ஸோ நாங்குநேரியில் நடந்த இன்சிடென்ட் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும. அதை பார்க்கவே அவ்வளோ ப்ளீஸிங்காக இருந்துச்சு. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை பழக்கம், இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு, அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிருச்சு. இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை, இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தளபதி வந்து அவரோட பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணாமல், அவரோட ஃபேன்ஸ்கிட்ட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் அங்கே சஃபர் பண்ணுற ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாரு. இன்றைக்கும் அவர் மீட்டிங்கில் எந்த கவர்மெண்ட் பார்ட்டிஸையும் அவர் வந்து பிளேம் பண்ணலை. இதுக்கான சேஞ்ச் நம்மளாக தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் தளபதி வாஸ் வெரி கிளியர், இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் ஆக்காமல் இங்கே வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன், அண்ட் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க வந்திருக்கேன் அவர் ரொம்ப கிளியராகவே இருந்தார். ஸோ நம்ம தளபதி அதுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில், அதுவும் முக்கியமாக நம்ம 2K கிட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அவர் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காருன்னா, சோஷியல் மீடியாவை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நியூஸ் அண்ட் நியூஸ் பேப்பரை படிங்க அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த நியூஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அவங்களோட ஒப்பீனியனை அங்கே திணிக்கிறாங்க. பட் தளபதி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அதை படிங்க, அதை படித்து நமக்கு தேவையான கரெக்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கோங்க, இது ஏன் பண்ணணும்னா அப்போ தான் நம்மளுக்கு நாளைக்கு கரெக்டான லீடரை டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற லெவல் தளபதி. அப்புறம் நம்ம தளபதி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. அண்ட் ஒரு ஒரு ஃபேமிலியும் அந்த ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கும் போது நிறைய க்யூட் மெமரிஸ் அந்த ஸ்டேஜில் விட்டு போனாங்க. வருஷம் வருஷம் விஜய் இந்த மாதிரி ஹானர் பண்ணுறத பார்த்தா பேரண்ட்ஸ்க்கெலாம் பிரச்சனையே இல்லை போல. பசங்களை படி படின்னு டார்ச்சர் பண்ணாமல் விஜய் நான் பார்க்கணுமா படி அப்படின்னு சொன்னாலே போதும் போல. 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பசங்களா, ஞாபகம் இருக்கட்டும். அப்போ முக்கியம் பிகிலே.